நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிவைஸ்ட், அதாவது ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு ரிவைஸ்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நமக்கு நாளை காலையிலுக்குள்ள வந்துடும். ஸோ நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் டிஎஃப்சி சென்டர் ரிப்போர்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎஃப்சி சென்டர் ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. டிஎஃப்சி சென்டர் கொண்டு போகும்போது நீங்கள் டிடி கொண்டு போகணும். டிடி த செக்ரட்டரி டிஎன்இஏ, த செக்ரட்டரி கமா டிஎன்இஏ அப்படின்னு சொல்லி டிடி நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போகணும். பேபிள் அட் சென்னை கொடுத்துக்கலாம். நீங்கள் டிடி த செக்ரட்டரி டிஎன்இஏ டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா சப்போஸ் உங்கள்ட்ட டிமாண்ட் டிராஃப்ட் இல்லைன்னா, இதுதான் ப்ரெஃபர்டு, நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு வரணும்னா நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் ஒரு டிடி எடுத்துங்க. இந்த செக்ரட்டரி டிஎன்இஏன்னு போட்டு ஒரு டிடி எடுத்துங்க. ஜிபே, ஜிபேலையும் உங்களுக்கு பே பண்ணுற ஃபெசிலிட்டி டிஎஃப்சியில் கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் கேஷ், கேஷாகவும் பே பண்ணலாம். 3 மோடில் நீங்கள் பே பண்ண முடியும் டிஎஃப்சி சென்டரில். என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து 10th சர்டிஃபிகேட்லாம் சில பேர்கிட்ட இல்லை, அதனால சாரி 12th சர்டிஃபிகேட் சில பேர்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் கொடுக்க வேண்டியது 10th சர்டிஃபிகேட், டிசி, அப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து அலாட்மெண்ட் ஆர்டர். உங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்குல்ல, ரிவைஸ்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், அதை கொண்டு போகணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும். என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்? 10th சர்டிஃபிகேட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர், இது நாளும் கம்பல்சரியாக வேணும். மீதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, இருந்தால் வச்சுக்கோங்க, பட் இது நாலு நீங்கள் வந்து மெயினாக சப்மிட் பண்ணணும். இந்த நாலு சர்டிஃபிகேட்டோடு சேர்ந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது டிடி. அதாவது டிடி எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னா 15,000 ருபீஸ்க்கு டிடிக்கு சப்மிட் பண்ணணும். த செக்ரட்டரி டிஎன்இஏன்னு போட்டு டிடி எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், பேபிள் அட் சென்னை. ஸோ இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் டிடி 15,000 எடுத்துகிட்டு செக்ரட்டரி டிஎன்இஏ எடுத்துகிட்டு இந்த நாலு சர்டிஃபிகேட் மினிமம் இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் மற்ற சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தீங்கன்னா பெட்டர் தான். அட்லீஸ்ட் இந்த நாலு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் டிஎஃப்சி சென்டர் நீங்கள் அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டர் ரிப்போர்ட் பண்ணலைன்னா உங்களுடைய அட்மிஷன் கேன்சல் ஆயிரும். நீங்கள் சாய்ஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நேராக காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுருங்க. நீங்கள் அட்மிஷன் போடாமல் இருந்தாலும் உங்களுடைய அட்மிஷன் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் பற்றிலான டவுட் எல்லாம் கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அட்மிஷன் போட்டு ஒரு நல்ல கரியரை நீங்கள் அமைச்சுக்குங்க. ஆல் தி பெஸ்ட். பை பை.